அட வணக்கம் மக்களே, இது உங்களுடைய மகிமின் சேனல் மற்றும் நான் உங்களுடைய காலே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வெறித்தனமான சோலோ கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரூம் மேட்ச்சில் நடந்த கேம் பிளே. ஸோ எம்ஐடி ப்ரோ வந்து ரூம் மேட்ச் போட்டிருந்ததில் நடந்த கேம் பிளே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எம்ஐடி ப்ரோவோட பர்த்டே சொல்ல போனால் அவருக்கு வந்துட்டு விஷஸ் நான் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. அதுவும் இல்லாமல் நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன், நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன்னா தெரியல, ஆனால் இன்றைக்கி தான் பர்த்டே, நான் விஷ் பண்ணிடுறேன் வீடியோவில். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே தேர்டில் தான் இறங்கணும். இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டீம்கிட்ட வந்து ஓடிட்டுருக்காப்பில். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய கைப்பில் தான். ஸோ பார்த்தீங்கன்னா கைப்பிள்ளை ஃபிஃப்த்துலேயே அடித்தாச்சு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கும், வெறித்தனமான சம்பவம். ஓகே, நான் வந்துட்டு அந்த சம்பவத்தை நான் இங்கே விவரிக்க விரும்பலை, அதுதான் சரி. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கினோடனே ஒருத்தர் பிஸ்டலில் அடித்தாச்சு. அதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீம்மேட்டான ப்ரோ பிளேயரான நம்மளுடைய டீம்மேட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா எம்ஜி நியோ, அவர் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ ரெண்டாவது தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பிளிங்லேருந்து ஒருத்தர் அடிச்சிருக்காரு. நம்மளும் கிரானைட் கிங்ன்றது ரூம் மேட்ச்லேயும் ப்ரூவ் பண்ணணுன்றக்காக ஒன் செகண்ட் கிரானைட் போட்டு அவர் பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டாச்சு. ஸோ நாங்களாம் பிளேயாரு, கிங் ஆஃப் கிரானைட்ரா, கொஞ்சமாக பதிவு பண்ண விடுங்கடா. ஸோ வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க, எப்பயோ ஒரு முறை தான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூம் மேட்ச்லேயே ஒரே நேரில் 1200 கில் அடிச்ச கேம் பிளேலாம் வச்சுருக்கேன். சரி ஓகே, ஸ்டார்டிங்கில் ஒரு ரூட் ஆகினா நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணி ஒருட்ட ஆரம்பிச்சுக்கலாம். இப்போயே வந்தால் இப்போயே கிளம்பிடுவீங்கன்னு தெரியும் எனக்கு. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. சாரி, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க, மறக்காமல் லைக்கையும் போட்டு விட்ருங்க. ஓகே ஓகே கைஸ், எவ்வளோ லைக்கின்னு டார்கெட் வைக்க முடியல, ஏன்னா வந்து வியூஸும் கம்மியாக தான் போகுது. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க, பண்ணவே மாட்டேங்கிறீங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செமிக்கவே செமிக்காது, நீங்கள் சாப்பிட்றதே செமிக்காது மக்களே, அவ்வளோதான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு லூட்டெல்லாம் எடுத்துக்கலாம், ஏன்னா வந்துட்டு இது ரூம் மேட்ச்னும் போது கஸ்டமர்ன்னும் போது கஷ்டமாக தான் இருக்கும் கொஞ்சம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஒரு மூளையெல்லாம் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கெல்லாம் மூளை பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 40 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதனால் நம்மலாம் அப்போ அப்படி சரி ஓகே சொல்ல வேணாம் விடுங்க. நம்ம இங்கே ஒரு ஃபைட் வரும், அதை பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். இங்கே வந்து நின்றுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டோக்கியோ பிளேயரு துபு துபுவும் ஓடி வர ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வந்துட்டு ஸ்காரில் எடுத்துக்கலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா துபு துபுன்னு ஓடி வந்துட்டார். நம்ம உடனே படுத்துட்டு டூ ஃபிங்கரில் படுக்கிறதோட கஷ்டம் வந்துட்டு டூ ஃபிங்கர் பிளேயர்ஸுக்கு தான் தெரியும். அதை பார்த்திங்கன்னா ஜிகில் போட்டே இருக்கும்போது படுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் வேணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் யோசித்து படுக்கலாம் முடியும், அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் அதெல்லாம் வந்துடும். அதுவும் டூ ஃபிங்கரில் வர்றவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நான், 3 ஃபிங்கர் 4 ஃபிங்கர்ஸ்க்கெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. 2 ஃபிங்கரை பொறுத்தவரையும் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதை பார்த்திங்கன்னா எஸ்ட்ரோக்கிலாம் வந்தால் இப்போ எவனாக இருந்தாலும் படுத்துடுறது, படுத்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோக்கி அடிக்க முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு அடிச்சிங்கன்னா கத்தம் பாபாய் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி அனுப்பிடுவானுங்க. முடிஞ்ச அளவுக்கு எஸ்ட்ரோக்கி வந்தவொடனே ஒரு 2 ஜிகில் மூவ்மெண்ட் போட்டு நெக்ஸ்ட் படுத்துடுங்க. ஆனால் உங்களுடைய ஷார்ட்ஸு கரெக்டாக கனெக்ட் ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஊதிடுவானுங்க சங்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ளெக்ஸ், வெறித்தனமான ரெஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க. அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுட்பின்ஸ் கேட்டுச்சு, சவுண்ட் சென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எனக்கு. ஃபுட்பின்ஸ் கொஞ்சம் கேட்டவுடனே நான் பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயே எங்கேயோ இருக்காங்கன்னு நான் ஸ்கோப் போட்டு லைட்டை சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிராஸ் ஆனார், பார்த்துட்டேன். அவரும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஸ்ப்ரே கொடுத்தாரு. நம்மளுடைய ரெஃப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் தூக்கிட்டோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இதுவரையுமே 4 கிலோ அடிச்சிருக்கோம் இந்த ரூம் மேட்ச்சில். ஸோ இந்த ரூம் மேட்ச்சை பொறுத்தவரையும் நம்ம தான் பார்த்தீங்கன்னா அதிக கில் எடுப்போம், நீங்கள் பார்த்துட்டே இருங்க. என்ன தான் இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து இந்த இடத்துல போர்ட்டலாம் தான் பார்த்தேன், பட் பார்த்தீங்கன்னா அவர் அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி வந்துட்டார். இந்த பிளேயரும் பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சிருக்காரு. அடா பரதேசிங்களா, தேர்டில் வரும்போது நமக்கு ஒரு எஸ்டோக்கே கொடுக்க மாட்டானுங்க இந்த பரதேசி பார்த்தேங்க. பப்ஜி லைட் காரணங்களை போட்டு மிதி மிதின்னு மிதிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எஸ்டோக்கே கண்டில் காட்டாது கைஸ். நம்ம தேர்டில் வந்து வச்சுக்கோங்களா, ஒன்று கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் மொத்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கொட்டி கொட்டி கொடுக்குறாங்க எஸ்டோக்கியை. வச்சுக்கிறேன்டா பப்ஜி லைட் உனக்கு ஒரு நாள். சரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தேர்டில் வந்து டாமினேட் பண்ணியாச்சு 5 கில். ஆனால் இந்த 5 கிலுக்கே ரொம்ப நேரம் எடுத்தது. நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு வந்து காட்டினேன், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்டில் வந்துட்டு நம்ம காலி பண்ணிடலாம். நம்மளுடைய பிறந்த இடமான தேர்டில் பார்த்தீங்கன்னா கிளம்பி, அதாவது சொந்த ஊர், என்னோடய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தேர்டில் தான். அது 3 மலையின் ராஜன் அழைக்கப்படுவேன் அல்லவா? ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் நான் தலையெழுத்திருக்கு. ஓகே, நம்மளுடைய தேர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ண போகிறோம். ஸோ பாபாய் தேர்டில், நான் பார்த்தீங்கன்னா கிளம்பி வருகிறேன். உன்னை பார்த்தீங்கன்னா பிரிந்து போவதற்கு எனக்கு மனதில்லை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் பிரிந்து போகிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் அந்த மேட்ச் ஆடினீங்களே சூப்பராக ஆனீங்களா, நீங்கள் வந்து அந்த கேம் பிளே அப்லோட் பண்ணுங்க கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்ட காரணத்தினால் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளேயர் இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அங்கே உள்ளெல்லாம் ஜம்ப் பண்ணி போயிட்டு இருந்தார். நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்பாட் பண்ணிட்டோம். பண்ணிட்ட உடனே இவர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுத்துகிட்டார் காரை.
அது வந்து அவர் பண்ண தப்பு. அது ஹீல் வேறு ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருப்பார் போல். நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து தூக்கிட்டோம் அந்த பிளேயரை. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் ஜோனில் இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த டைமில் சோலோவில் பொறுத்த வரையும் எந்த டைமில் எப்போ அடிப்பானுங்க தெரியாது. இதெல்லாம் கான்கர் புஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் தான். நான் வந்து நிறைய முறை அடித்து பொழது போல 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 பிறந்துடானுங்க. அதனால் இப்போலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு சோலோ மட்டும். ஸோ இப்போ கூட எவனா ஒன்று அடித்தாங்கன்னா நீ அடிச்சுப்பியான்னு கேட்பீங்க. அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ரெஃப்ளெக்ஸு. ஸோ ரெஃப்ளெக்ஸுன்ற வேறு ஒன்றும் இல்லை, நம்மளை அடிக்கும் போது உடனே திரும்பி அவனை அடிக்கிறது தான் பார்த்திங்கன்னா ரெஃப்ளெக்ஸ் என அழைக்கப்படும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கற்றுட்டு இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு ஓரளவு அது பார்த்திங்கன்னா நான் ஓரளவு கற்றுக்கிட்டேன். ரொம்ப கிங் ஆஃப் ரெஃப்ளெக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் சொல்லிக்குவேன், நான் சொல்லிக்குவேன். ஓகேவா? ஓகே ரைட்டு கைஸ், இதுக்கு மேலே நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களா என்னை வந்து போட்டுவீங்கன்னு தெரியும். ரைட்டு விடுங்க. ஸோ இதுவரையும் கொஞ்சம் பேண்டேஜ் ஜூஸ் எல்லாம் பார்த்துட்டு சாரி போட்டுட்டு இப்போதைக்கு நம்ம ஜோனுக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். ஜோனு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜோனாக விழுந்துருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எனிமி இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த வீட்டில் ஸ்டாப் பண்ண முடியாது. ஒன்று நான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து குத்திட்டேன். என்ன காரணம்னா இந்த வீட்டில் எனிமியே இருந்தாலும் அடிச்சிடலான்றக்காக தான் குத்துனேன். பட் எனிமி யாரும் இல்லை, அது வரைக்கும் கொஞ்சம் நல்ல விஷயமா இருந்தது. எனிமி யாரும் இல்லை இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொறுமையாக ஹோல்டு பண்ணிக்கலாம். மாலி வச்சுக்கலாம், ஏதாவது எனிமி ஏறினாலும் அடிக்கிறதுக்காக. ஸோ எனிமி ஏறிட்டு இருக்காங்க, ஒரு எனிமி யாரோ வராங்க, யாருன்னு தெரியவில்லை. ஸோ தலையெல்லாம் கிளியராக தெரியுது. ஓகே ரைட், இதுக்கு மேலே பொறுத்திருந்தால் நமக்கு வந்துட்டு பொறுமை இல்லை. அவனே பார்த்தீங்கன்னா ஏறி நம்மளும் ஜிகில் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். யுசியை பொறுத்தவரையும் ஜிகில் போடும்போது அடிக்க முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. ஜிகில் போட்டால் யுசியை வச்சு அடிக்க முடியாது. நீங்கள் ஜிகில் போட்டாலும் சரி, எனிமி ஜிகில் போட்டாலும் சரி, யுசியை வச்சு அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யுசியை வச்சு அடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. கிளாசிக் எல்லா கிளாசிக்ஸ்லேயும் யுசியை வச்சு பழகுங்க. அப்போ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களால் யுசியில் அடிக்க முடியும். எந்த டைமில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவீங்கன்னா யுசியை வந்துட்டு இந்த படியில் ஏறுற பிளேயரை அடிக்கிறதுக்கு யுசியை வச்சு அடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மை சஜஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேயர் அங்கே ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தேர்ட் படியாக வந்து அடிச்சிட்டோம் அந்த பிளேயரை. ஸோ இதுவரையும் பார்த்தீங்கன்னா 8 kill அடிச்சிருக்கோம். கஸ்டம்ஸில் 8 kill அடிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயன்றது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கலாம், பட் நம்மள மாதிரி பாட்டு பிளேயர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். விட்டுங்க. சரி ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறமா கேம் பிளே வீடியோஸ் வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும், நானே சொல்லிடுறேன். கேம் பிளே வீடியோஸ் வரதாக இருக்கட்டும், என்ன வரந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இதுக்கப்புறம் வரப்போகுது நம்ம சேனலில். பிகாஸ் ஆஃப் என்னோடய லைஃப்பையும் நான் பார்க்கணும், உங்களோட லைஃப்பையும் நீங்கள் பாருங்கள். இது என் டீம்மேட்டுக்கும் நான் சொன்னது தான், என்னோடய டீம்மேட்ஸ்க்கும் நான் இதுதான் சொன்னேன். உங்களோட லைஃப்பையும் நீங்கள் இதுக்கப்புறமா பார்த்தா நல்லாயிருக்கும். லாக்டவுனும் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா? ஸோ மை சஜஷன், மை பர்சனல் ஒப்பீனியன். சரி, என்னென்ன சொல்கிறா பாருங்கன்றாதீங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நானும் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஒரு 2 hours 3 hours பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கோங்க. மீதி நேரத்தை வந்துட்டு உங்கள் லைஃப்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தாராளமாக சொல்லலாம். படிக்கிற பசங்க படிக்கலாம், வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம், காலேஜ் படிக்கிறவங்க அவங்களோட லைஃபுக்கு என்ன பண்ணணுன்றதை அவங்க சர்ச் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து என்னோடய சஜஷன். ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம். ஓகேவா? நான் வேறு எதுவும் கம்பல்லாம் பண்ணல, ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கலாம், கேமர்ஸ் கேம் விளையாடலாம், அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இது ஒரு 3 hours 2 hours நீங்கள் விளையாடினீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன் நான். அது இவ்வளோ பெரிய எழுந்தையான வீடியோ நான் வந்துட்டு சும்மா மாண்டேஜ் போட்டு என்னால் முடிச்சு விட்டு போயிருக்க முடியும். நான் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பிரேட் சொன்னுன்றக்காக தான் இவ்வளோ பெரிய வீடியோவை நான் வந்து போட்டேன், இந்த முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. ஓகே, இன்னொரு பிளேயர் பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்காரு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா எஸ்டுவல் கே, ஐயோ ப்ரோ எஸ்டுவல் கேல எடுத்துகிட்டு வரா ப்ரோ, படுத்துருவோம் ப்ரோ, பாய் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா பாய் போட்டு படுத்து அடுத்து விட்டோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிறது ரெண்டே பேர். ஆனால் அந்த ரெண்டு பேருமே அந்த வீட்டில் இருக்காங்க. தோனர் வாஜ்பேஜ் நமக்கு இல்லை மக்களே, இல்லை. என்ன செய்வது நாம்? பார்த்தீங்கன்னா தோனர் வாஜ்பேஜ் நமக்கு 0 ஆகிடுச்சு. ஸோ நம்ம லாங்கில் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கார் எடுத்துகிட்டு நேராக வந்து உள்ளே வந்து குத்திட்டு அடிச்சிடலாம். பட் நம்ம காரும் பார்த்திங்கன்னா சரியான பொசிஷனில் இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட் ஆகிடுச்சு. பட் நம்ம இதுவரையுமே பார்த்திங்கன்னா 9 kill அடிச்சிருக்கோம். இந்த ஸ்க்ரிம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா யாருமே 9 kill அடிக்கல, நம்ம தான் 10 kill அடிச்சோம்ன்றது பெருமையாக தான் இருக்குது, பரவாயில்ல விடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வரையும் 9 kill அடிச்சாச்சு. நம்ம கிட்ட இருக்க எல்லா ஃபஸ்டேடியும் போட்டுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஃபஸ்ட் இயர் ஒரு 4 இருக்குது, அதை மட்டும் குத்திட்டு நம்மளே தந்து போயிடலாம், வேறு எதுவும் பண்ண முடியாது நம்மளால். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஒரு ஜம்பை போட்டு அப்படியே கார் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா இந்த காரில் ஃபியூவல் இல்லை. நமக்கு வந்து நேரத்தை பார்த்தீங்களா, இந்த காரை மட்டும் எடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டு கீழே போய் பிடிச்சிருந்தேன், கீழே போய் பிடிச்சிருந்தா எப்படியாவது கேம் சேஞ்ச் பண்ணியிருப்பேன் நான். அது எனக்கு கேம் சேஞ்சிங்லாம் ஈஸி தான், அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை கேம் சேஞ்ச் பண்ணுறது, அதை சோலோலாம் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஸோ நமக்குன்னு வந்த நேரம், அது வேறு எதுவும் இல்லை, நமக்குன்னு வந்த நேரம் அவ்வளோதான். பேண்டேஜ் மட்டும்தான் இருக்குது,
வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு கார்ல ஏறினா கார்ல ஏறினவனே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணி தூக்கி விட்டார்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஹாவ் டு டுமாரோ, பாய் கைஸ். நான் சொன்னது யோசிச்சு பாருங்க, ஓகேவா.